அப்புறம் இந்த முக்கியமான ஒன்று, இந்த வெற்றிமாறன் அந்த ராஜராஜ சோழன் பற்றி சொன்னாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க பிரகாஷ் பிரதர் கார்த்திக் ப்ரோ? அது அந்த அதை பற்றி கொஞ்சம் இல்ல, பேசுங்களேன், என்ன பொறுத்த வரைக்கும் பேசலாம். அது தப்பு. அவர் வெற்றிமாறன் வந்து அப்படி சொல்லிடக் கூடாது, கண்டிப்பாக அது தப்பு நம்ம ப்ரோ. ஓகேங்களா. அது வந்து சினிமாங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு அரசியல பேசுறதுக்கான படம் இடம் கிடையாது. அது வந்து கலை, அந்த கலை மூலமா நீங்க ஏதோ ஒரு மூலையில அரசியல பேசாமே தவிர முழுக்க முழுக்க அரசியல பேசுறதுக்கான களம் வந்து சினிமா கிடையாது. அது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்ல இருக்குது, ஒரு பொழுதுபோக்கு அம்சத்துல உள்ள ஒரு ஒரு இடத்துல வந்து நீங்க ஏதோ ஒரு வகையில உங்களுடைய மெசேஜ் சொல்லலாமே தவிர முழுக்க முழுக்க நீங்க மெசேஜ் தான் சொல்லணும். அதுவும் நான் திருச்சி சொல்லுவேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகம் தான். என்னதான் வெற்றிமாறன் ரசிகனா இருந்தாலும் அந்த இடத்துல எனக்கு குறை தெரியுது, மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல. சில பேர் இதுக்கே வந்து திட்டுவாங்க, அதனால நம்ம அதை ஒண்ணும் சொல்ல ப்ரோ, முடியாது. நான் எனக்கு வந்து அது குறை. வெறித்தனமான டைஹார்ட் வெற்றிமாறன், இது கேட்ட உடனே எனக்கு ரொம்ப கடுப்பாயிருச்சு ப்ரோ. இது ஏன் தேவையில்லாமல் இது பேசுகிற, இன்றைக்கி இந்த ஏற பேரரசு வேறு அதுக்கு ஏதோ ரிப்ளை கொடுத்துருந்தாரு. வெற்றிமாறனுக்கு ஆதரவாக சீமான் பேசுகிறாரு, சீமானுக்கு அகேன்ஸ்டாக இவர் பேரரசு பேசியிருந்தார். ப்ராக்டிக்கலாக அவர் இந்து இல்லை, சைவம்னா, சைவம்னா என்ன, இந்துவில் தானே வருது. இது என்ன லாஜிக்கில் சொல்கிறாங்கன்னே தெரில இதெல்லாம். தெரியல, மசாலா எதிர்பார்க்குறாங்க எல்லாத்துலேயும், மசாலா எதிர்பார்க்கணும் நான் சொல்கிறதுல டைலாக் வரும். இப்போ வந்து எல்லாத்துலேயும் புரட்சி எதிர்பார்க்குறாங்க, அது நம்ம ஒன்றும் பண்ண முடியல. போய் இப்போ பழகிட்டோம், ஒன்று இல்ல, கொஞ்ச நாள் அந்த ஆகட்டும். புரட்சி, அந்த புரட்சி எல்லாமே வேற எதுலயுமே வர மாட்டேங்குது, இதுல மட்டும் தானே வருது. அதுதான பிரச்சனையே, இங்க இங்க இருக்க பிரச்சனை என்னன்னா வேற எதை பத்தியுமே நமக்கு வந்து புரட்சி வராது. இதெல்லாம் பேசினா ரொம்ப அரசியலா போவோங்க. நீட்டு வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா பிரச்சனை, இப்ப இருந்தா அதை பத்தி யாருமே நான் வாயை திறக்க மாட்டோம், இதா இருக்கும். எட்டு வழி சாலை 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா ஐயோ அம்மானுக்கு வயித்துல வாயில் அடிச்சுட்டு அழுவோம். இப்போ இப்போ அது பத்தி நம்ம யாருமே கண்டுக்க மாட்டாங்க, அடுத்த வேலையை பார்ப்போம். ரோடு வேணுங்க நாட்டுக்கு அப்படின்னு போயிடுவோம். இப்படியே இப்போ ஒன்று ஒன்றும், இப்போ ராஜராஜன் செத்து, ராஜராஜ சொல்லணும், இவங்க கண்டுபிடிச்சது 100 வருஷத்துக்கு முன்னாடி தான், கல்வெட்டு வச்சு தான். அவர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார், அதுக்கப்புறம் இவங்க கண்டுபிடிச்சது 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயிலை கட்டினதே அவர் தான்ன்றது இப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சாங்க. அவர் இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா இப்போ நோண்டிட்டு உட்காந்துருக்காங்க. சரி, யார் வந்து என்ன பொன்னியின் செல்வன் வந்துச்சுல ப்ரோ, அந்த யாரா கேரக்டர்னால இப்போ, ஹைலைட் பண்ணி அதை இது பண்றாங்க. இல்ல அதான் யாரா இருந்தா என்ன, இப்ப அவர் வந்து சரி ஓகே ஹிந்து இல்லைன்னா இப்ப வேற என்னவா இருக்கு ப்ரோ? சிவன் கோயில் கட்டின ஒருத்தர் என்னவா இருக்க போறாரு? அதுக்கு ஒரு இதை வந்து அதை பேசி பேசி என்னங்க மாறப்போகுது? இப்ப இவங்க சொல்றதுனால ஏதாவது மாறப்போதா என்ன? இப்ப இது தஞ்சாவூர் கோயிலுக்குலாம் போறவங்க வந்து நாங்க இந்து இல்லைன்னு நாளைக்கு ஏதாவது இவங்க பேசினதுக்கு அப்புறம் நாங்க இந்துவே கிடையாது, ராஜாராஜன் சொல்லி இந்துவும் கிடையாது, இந்த கோயில் கட்டின ஒரு இந்து கிடையாதுன்னு போயிட போறாங்களா என்ன? ஏன் அதை பேசினாருன்னு தெரியல. எனக்குமே ஆச்சரியமா தான் இருந்துச்சு அவர் பேசும்போது, என்ன சம்பந்த சம்பந்தம்லாம் பேசுறாரு. வெற்றிமாறன் ரொம்ப அந்த, நான் நிறைய அந்த கலைஞர் டிவியில நாளைய கூடலாம் பார்க்கும்போது ஆச்சரியப்படுவேன். அந்த பாக்கெட்ல செல்போன் வச்சிருக்கிற இதெல்லாம் கண்டு ஒரு இதில் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த படம் எப்போ நடக்குது? 1980s ஏதோ ஒரு பீரியட் படம் மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தாங்க. அப்போ அவன் பாக்கெட்டில் செல்ஃபோன் இருக்க மாதிரிலாம் இருக்கே அப்படின்னு சொல்லுவார். பொலிட்டிக்கலாக நிறைய விஷயம் சொல்லுவார். அவனையே இப்படி காட்டினீங்க, இவனையே இப்படி காட்டினீங்க, அப்போ கருப்பாக இருக்கும் தான் கொலை பண்ணா சொல்லுவார். அதெல்லாம் நிறைய விஷயம் சொல்லுவார். அப்புறம் ப்ரோ அதெல்லாம் வெற்றிமாறன் டைரக்டர்லேயே ரொம்ப, ஒரு விஷயத்தை இந்த அளவுக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணி பண்ண முடியுமா ஒருத்தரால் அப்படின்ற மாதிரிலாம் நினைப்போம். ஆனால் இதில் வந்து ஏன் இப்படி பேசினாருன்றது தெரில. அது அவர் அதுக்கப்புறம் அது விளக்கம் கொடுத்தா தான், அவரு கொடுத்தா தான் தெரியும். இன்னொன்று வந்து இது ஏதோ சம்மந்தம் இல்லாமல் சொன்னார். இது இதில் சினிமாவில் வந்து திராவிடின் ஐடியாலஜி வந்ததுனால தான் தமிழ்நாடு இப்படி இருக்குது அப்படின்றாரு. எதோ எங்கே இருந்துச்சு இந்த சினிமாவில்? இதெல்லாம் சின்ன கவுண்டர், தேவர் மகன்லாம் எப்போ வந்த படம்? அதெல்லாம் திராவிடின் ஐடியாலஜியில் இருக்கும்போது தான் வந்துச்சு, அங்கே அங்கெங்கே இருந்து வந்துச்சு. இன்னைக்கு தான் சொல்ல போனால் இப்போ தான் அதிகமாக வந்து படம் வந்து ஒரு 10 வருஷத்துக்குள்ளே தான் நீங்கள் சொல்கிற மாதிரி படங்கள்லாம் வந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி எங்கே வந்துச்சு? எது இப்போ அது தெரில. எனக்கு வெற்றிமாறன் ஏன் இப்படி பேசினாரு அப்படின்றது தெரில. இதுக்கு முன்னாடி பாரதி ராஜா தான் 80s சினிமாவோட டாமினெண்ட்டாக இருந்திருக்காரு, இளையராஜா தான் டாமினெண்ட்டாக இருந்திருக்காரு, அவங்கக்கிட்ட தான் சினிமா இருந்துச்சுன்னு ஐயரை பிளேம் பண்ணுறாரு. எந்த ஐயர் டைரக்டர் வந்து பெருசாக இருந்தாருன்னு தெரில. பாலச்சந்திர ஐயரா பிரகாஷ்? ஆமா, பாலச்சந்திர ஐயர் இருந்தா கூட பாலச்சந்திர எடுத்த படத்துல எந்த இடத்துலயுமே ஐயர் ஐயர் பில்டப் பண்ணலாம் பெருசா இருந்திருக்காது. அவர் வந்து அவரே அன்னைக்கு இதை புரட்சி தான் படம் எடுத்திருப்பாரு. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா புருஷனோட தான் இருக்கணும் அப்படின்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்த முற்போக்கு சிந்தனைன்றது தான் அதிகமா பாலச்சந்திர படத்துல இருந்திருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்காது, இல்ல அன்னைக்கு இருந்ததுல விஷு
கே பாலச்சந்தர், கே விஸ்வநாத், இந்த மூணு பேர் தான் லீடிங் டைரக்டரா இருந்தாங்க. அவங்கள பாத்தீங்கன்னா அந்த மூணு பேர் ஐயர், அவ்வளவுதான். ஆனா அவங்க படமே எல்லாமே வந்து இப்படிதான் இருக்கும், அதிகமா வந்து முற்போக்கா பேசுற மாதிரிதான் இருக்கும். எந்த இதுல சொன்னாங்கன்னு தெரியல, அது ரொம்ப சொல்றது. ஆனா இப்ப இருக்க இவங்க வந்து இப்ப டைரக்டர் யாரும் தப்பா நினைச்சுக்கிறாங்க, இவங்க இந்த ஜாதியை பத்தி பேசி பேசி பெருமை பேசி இதை பேசி இரிட்டேட் பண்ணி, இவங்க தான் ஜாதியை பத்தி பேசி ரொம்ப பெருசா அதை பிரிச்சு பிரிச்சு பாக்குறாங்க. அவங்க வாட்டுக்கு இருந்தாலும் எல்லாரும் ஒன்னா இருப்பாங்க, இவன் இவனை பத்தி எடுக்க அவனை பத்தி எடுக்கனே இல்லாதவனு கூட அந்த ஒரே நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் என்ன பொறுத்த வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்ல இருக்க நம்மளே வந்து அதை பத்தி பேசி 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 அதுல ஒரு ஹேட்ரேட் வர உருவாக வேணாங்கிறதா என்னோட நோக்கம். விட்டுருவோம் அப்படியே போயிட்டு போறது, அவங்க பேசுறது பேசிட்டு போறாங்கன்னு தான் நம்மளோட எண்ணம். அது பாட்டுக்கு போட்டு நம்ம பாட்டுக்கு ஜாலியா போவோங்கிறது தான், விட்டுருங்க. இல்ல ஹேட்ரட்லாம் இல்ல ப்ரோ, ஆடியன்ஸே அதை மதிக்கிறது இல்லைன்றேன். ஆடியன்ஸே நீங்க சும்மா ஜாதி ஜாதின்னு எடுத்துட்டு இருந்தீங்கன்னா எந்த ஆடியன்ஸ் வந்து படம் பார்த்துட்டு இருக்கான் இங்க? எத்தனை படத்தை நீங்க நட்சத்திர நகரே நம்மத்த எவ்வளவு பேர் வந்து சண்டை போட்டாங்க, தியேட்டர்ல போய் படம் பார்த்துருக்க வேண்டியதானே அவங்க. படம் பார்த்துட்டு அந்த படத்தை ஒரு பெரிய ஹிட்டா, நான் தெரிஞ்சு நம்ம ரஞ்சித்துன்னு பேசல பொதுவாவே சொல்றேன், நீ ஜாதி படத்தெல்லாம் வந்து நீ படத்துல ஜாதி சொல்லிங்கன்னா அவங்க தெளிவா இருக்காங்க. டே நீங்க சும்மா காசு சம்பாதிக்கிறதுக்காக என்னத்தையோ ஒன்று எடுத்து விட்டுட்டு எங்களை கிளவி விட்டு இருக்காதிங்க, வேலையை பாருங்கடான்ற மூடுக்கு வந்துட்டு அங்கே ஆடியன்ஸு சும்மா திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்கிறதுல ஒரு யூஸும் கிடையாது. அப்படி பேசுறவங்களுமே ரியல் லைஃப்ல என்னவா இருக்காங்கன்னு ஆடியன்ஸும் பார்த்து தானே இருக்காங்க. நீங்க ஒருத்தர்கிட்ட எப்படி பிஹேவ் பண்றீங்க, அடுத்தவங்ககிட்ட வந்து அப்படியே வரும்போது அப்படியே இப்படி வாயை மூடிட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து தானே இருக்காங்க ஆடியன்ஸும். ஆனால் ஆடியன்ஸ் நான் அவ்வளோ முட்டாளா. இப்போ இன்னொன்று, இன்னைக்கு இருக்க சோஷியல் மீடியா சோஷியல் மீடியாவும் சரி இதுதான் அதிகமாக தீர்மானிக்குது. இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து எந்த படம் நல்ல படம் எது சரியில்லைன்றது பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் இவங்கள பேசுகிறவங்க தான் ஒரு படத்தை இதெல்லாம் போக வந்துட்டாங்கன்னா நல்ல படம் போகலன்னா கெட்ட படம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க, அதெல்லாம் கிடையாது. வெகுஜன ஆடியன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே இருக்க ஆடியன்ஸ்டுமே என்னென்னா கடந்த 10 வருஷத்துக்குள்ள தான் இங்கே சோஷியல் மீடியாவில் அதிகமாக இயங்குறவங்களா இருப்பீங்க. இந்த 15 வயசில் ஒருத்தன் வந்திருப்பான் அதிகபட்சம், இன்னைக்கு அவனுக்கு 25 வயசு இருக்கும். அவன் அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி அவன் காங்கிரஸ் ஆட்சியோ 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த திமுக ஆட்சியோ அவன் பார்த்துருக்கவே மாட்டான். ஆனால் அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கான்னா எப்பயுமே என்ன தெரியும்னா அரசியல்வாதிங்க சரியில்லை, 8 வருஷம் பிஜேபி சரியில்லை, 10 வருஷம் ஏடிஎம்கே சரியில்லை அப்படின்னு நினைப்பான். அவன் பெரிய மாற்றம் நடக்க போகுதுன்னு நினச்சி உட்காந்துருந்துருப்பான், அவனுக்கே பெரிய ஏமாற்றம் தான் வந்திருக்கும் அதுக்கப்புறம். இதே ரியாலிட்டி. அந்த டைரக்டர்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி பேசும்போது புரட்சியா தெரியும், இதுக்கப்புறம் என்னடா 2 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப புரட்சி பேசிட்டு இருந்தாங்க அப்படி இப்பெல்லாம் மாறிட்டாங்களே அப்படின்றது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கும். நான் நினைச்சேன் உண்மையிலே வெற்றிமாறன் பேசினோன்னு பயங்கரமா கம்பு சுத்துவாங்க வெற்றிமாறன். நானே கூட ஏதாவது நம்ம ஏதாவது ட்விட் போட்டால் நம்மள கூட அடிப்பாங்க, நம்ம அதனால இந்த மேட்ரே தள்ளிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விட்டாச்சு. நான் நிறைய பார்த்தேன் வெற்றிமாறன் இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லி தான் நிறைய பேர் சோசியல் மீடியாலே பேசினாங்க, வெற்றிமாறன் ஏன் இப்படி பேசுறாரு, அப்போ வெற்றிமாறன் என்ன ராஜராஜ சோழன் யார் என்னன்னு சொல்ல வர்றாரு இப்படி பேசினாங்க. நீங்க வெற்றிமாறனே ஏற்றி பேசுற அளவுக்கு ஆடியன்ஸ் மெச்சூர் ஆயிட்டாங்க, அவங்களுக்கே வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால டைரக்டர்ஸ் இவங்கலாம் வந்து சும்மா அரசியல் பேசணுன்ற பேர்ல ஒரே பக்கம் ஈயம் பூசாம கொஞ்சம் நல்லமையா இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா அரசியலுக்குள்ளேயே வராம படம் எடுத்துட்டாங்கன்னு பிரச்சனை இல்லை. இல்லைன்னா இந்த ஆடியன்ஸ் இன்னும் ஒரு 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு இன்னும் மெச்சூர் ஆயிடுவான், அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க யார் யார் என்னன்னு.